வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம சிஜிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சிஹெச்எஸ்எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படும் இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பெஸ்ட்டு புக்ஸ் என்ன எப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே ஏ டு செட் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம்னா இந்த எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் என்ன என்னென்ன மாதிரி பேட்டர்ன் இந்த எக்ஸாமில் எத்தனை லெவல் உண்டு ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் உண்டு அதை பார்ப்போம் அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே அந்த சப்ஜெக்டோட சிலபஸு அந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அதை பற்றியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகி அந்த சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதையும் பற்றி பார்ப்போம் பெஸ்ட்டு புக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி புக்ஸ் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அந்த புக்ஸ் படித்தா நம்ம நல்லா மார்க் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அந்த புக்ஸை பார்ப்போம் அடுத்தது ஸ்டடி பிளான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டடியூல் வேணும் ஸ்டடி பிளான் வேணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னது ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி என்னது அடுத்தது இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணணும் நான் என்னென்ன தப் பண்ணக்கூடாது அந்த அட்வைஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் பார்த்தலாம் சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரார்ல சேம் பேட்டர்ன் தான் ஓகேவா சிஜிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ் நாலு லெவல் வந்து உண்டு டியர் ஒன் டியர் டூ டியர் த்ரீ அண்ட் டியர் ஃபோர்ன்ட்டு நாலு லெவல் உண்டு சிஜிஎல் எக்ஸாம்ஸில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ லெவல் ஆஃப் எக்ஸாம் உண்டு சிஜில் அண்ட் சிஹெச்எஸ்எல் ரெண்டுத்துலேயுமே டியர் ஒன் சேம் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் டியர் ஒனில் வரும் சிஜிஎல்ல சிஹெச்எஸ்எல்லையும் அதே சப்ஜெக்ட் தான் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டு எக்ஸாம்லேயுமே டியர் ஒன் எக்ஸாம் சேம் எக்ஸாம் தான் ஓகேவா டியர் டூ பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் வரும் நம்ம எஸ்ஐ அண்ட் லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா சிஜிஎல் டிஎர் த்ரீ பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தட் வரும் சிஹெச் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் இருக்குல்ல அது சிஜிஎல்ல டிஎர் த்ரீயா வரும் சிஹெச்எஸ்எல்இ பார்த்தீங்கன்னா டிஎர் த்ரீ வந்து ஸ்கில் டெஸ்டா இருக்கும் சிஜிஎல்ல டிஎர் ஃபோர் வந்து ஸ்கில் டெஸ்ட் சிஹெச்எஸ் டிஎர் ஃபோர் வந்து கிடையாது ஓகேவா ஸோ நாம இன்னொரு வீடியோவில் டிஎர் ஒன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது கம்ப்ளீட் டீடைல் பார்க்க போறோம் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் டியர் 1 एग्जाम எப்படி இருக்கும் சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்ளோட டியர் 1 சேம் தான் ஓகேவா இந்த एग्जाम பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு सब्जेक्ट இருக்கும் டியர் 1 என்னன்னா குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் மேக்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து இரநூறு மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது ஓவரால் கட் ஆஃப் தான் இரநூறுக்கு இவ்வளோ கட் ஆஃப்னு வைப்பாங்க அதை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர்த்து செக்ஷனல் இந்த செக்ஷனில் இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படி கிடையாது ஓகேவா ஓகே இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோட்ல நடக்கும் நீங்க ஒரு சென்டர்ல போய் ஆன்லைன்ல எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த எழுதுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷம் அதாவது ஒன் ஹவர் டைம் தருவாங்க கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் தப்பா எழுதுனீங்கன்னா ஒரு கொஷினை கரெக்டான கொஸ்டின்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போயிடும் ஓகேவா இதுதான் சிஜிஎல் டியர் ஒன் அண்ட் சிஹெச்எஸ்எல் ஒன் உடைய எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா சிஜிஎல் டியர் டூ எப்படி நடக்கும்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மேக்ஸ் இங்கிலீஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சப்ஜெக்ட் வந்து வரும் ஓகேவா அதுல நீங்க டியர் ஒன் முடிஞ்ச உடனே என்ன கட் ஆஃப் பீட் பண்ணுறீங்களோ அந்த கட் ஆஃபை பொறுத்து உங்களுக்கான பேப்பர்ஸ் வந்து இதாகும் ஓகேவா நீங்கள் டியர் ஒன்னோட கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட் ஆகும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் எழுதலாம் ஓகேவா ஸோ அது நம்ம டியர் டூ டியர் ஒன் ரிசல்ட் வந்தோன்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் அண்ட் அட்வான்ஸ்னு ரெண்டு சப்ஜெக்டா வந்து பிரிச்சிருப்பாங்க ரெண்டு கேட்டகரியா வந்து பிரிச்சிருப்பாங்க சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்ல இருந்துதான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின்ல பதினஞ்சு பிளஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டாபிக்ல இருந்து டைரக்டாவே கேட்பாங்க ஓகே நான் மேக்ஸ் இதுன்னு சொல்லிட்டீங்க மேக்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுனா மேக்ஸுக்கு நீங்க ரெண்டு வகையா ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படின்னா யூடியூப்ல நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாயிருக்கும் நான் இந்த வீடியோல சிலபஸ் சொல்றேன் அந்த சிலபஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் படி நீங்க யூடியூப்ல கிளாஸஸ் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்க ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிற ஆப்ல உங்களுக்கு சிஜிஎல் சிஹெச்எஸ் மேக்ஸ் கிளாசஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்போட நேம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா ஓகே ஸோ நீங்கள் ஆஃப்லைனாலும் சரி ஆன்லைன்லனாலும் சரி யூடியூப் கிளாஸஸ்னாலும் சரி எல்லா சிலபஸையும் மேக்ஸோட சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சிட பாருங்க ஓகேவா சிஜில் அண்ட் சிஹெச்சுடைய கம்ப்ளீட் சிலபஸை நீங்கள் மூணு மாதத்தில் முடிச்சுருங்க ஏன்னா மூணு மாதத்தை தாண்ட விடாதீங்க ஓகேவா ஏன்னா மூணு மாதத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டா போதுமானது கிடையாது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிலபஸ் முடிக்கிறது செலக்ட் ஆகிறதுல வெறும் பத்து பர்சன்ட் தான் சிலபஸ் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா பத்து பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க மிச்சம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இருக்குது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப் கிளாஸஸ் இல்லைன்னா ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைன் ஏதாவது ஒரு கிளாஸ்ல கம்ப்ளீட்டான மேக்ஸ் சிலபஸை மூணு மாசத்துல கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி கிரண் ப்ரீவியஸ் இயர் புக்குன்னு ஒரு புக் இருக்கும் இந்த பெஸ்ட்டு பெஸ்ட் லாஸ்ட்டாக நடந்த அத்தனை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸை இவங்க சாப்டர் வைஸாக பிரிச்சு வச்சு வச்சுருப்பாங்க ஓகேவா நீங்க ஒவ்வொரு சாப்டர் முடிக்க முடிக்க யூடியூப்லனாலும் சரி ஆன்லைன்லனாலும் சரி ஆஃப்லைன்லனாலும் சரி ஒவ்வொரு சாப்டர் முடிக்க முடிக்க இந்த புக்கை எடுத்து இந்த புக்கில் அந்த சாப்டரில் கேட்ட கொஷின்ஸ் அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கு அதிகமான கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சிலபஸ் அதாவது ஒரு சாப்டர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த புக்கில் உள்ள அந்த இரநூத்தம்பது கொஷின்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் டெஃபினட்லாம் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்ஸோட சிலபஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த புக்கை சால்வ் பண்ணுங்கள் இந்த புக்கை சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் போடணும் செக்ஷனல் டெஸ்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்குறாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சுமே மிக்ஸ்டு கொஸ்டின் இருக்கும் மிக்ஸ்டு கொஸ்டின்னா டைமண்ட் ஒர்க்கில் ஒரு கொஷின் ஜாமெட்ரியில் நாலு கொஸ்டின் இந்த மாதிரி மிக்ஸ்டு கொஸ்டினாக இருக்கும் அந்த மிக்ஸ்டு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜியோடைய கடைசி அஞ்சு வருஷ கொஸ்டின் பேப்பரை ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி மேக்ஸ் செக்ஷன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மேக்ஸ் வச்சுனா ஒவ்வொரு நாளும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அடுத்தது ஒரு ஒரு மாசம் நீங்க மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க தெரியுமா அப்போ மொதல் ஒரு மாதம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து கால்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டபுள் நம்பர் இருக்கும் இன்ட்டு தேர்ட்டி செவன் என்னது இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும் நம்பர் படிச்சிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டேபிள்ஸ் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும் ஓகேவா இது மூணு இந்த நாலு விஷயத்தையுமே கால்குலேஷன் அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் ட்ரிக் எல்லாம் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றது எப்படி மூணு நம்பரை மல்டிப்ளை பண்றது எப்படி இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய உண்டு அந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா டெய்லி அரை மணி நேரம் இந்த ட்ரிக்ஸையும் இந்த கால்குலேஷனையும் நல்லா தெரவு பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு மணி நேரம் எக்ஸாம் இருபத்தஞ்சி மேக்ஸ் கொஷினே நீங்க சால்வ் பண்ணி ஆகணும் இருபத்தஞ்சி ரீசனிங் இருபத்தஞ்சி ஜென்ரல் ஆனஸ் இருபத்தஞ்சி இங்கிலீஷ் ஸோ டைம் வந்து ரொம்பலாம் இருக்காது அதனால் நீங்கள் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷினை அட்டன் பண்ணிக்கிட முடியும் ஓகேவா ஸோ மேக்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா முதல் ஸ்ட்ராட்டஜி சிலபஸ் கவர் பண்ணுங்க ரெண்டாவது சிலபஸ் கவர் பண்ணும்போது அதாவது சிலபஸுங்கிறப்போ கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ண உடனே கிரண் புக்குக்கு வராதிங்க சிலபஸ்ல ஒவ்வொரு சாப்டர் கவர் பண்ண கவர் பண்ண கிரண் புக்கில் உள்ள ப்ரீவியஸ கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க சிலபஸ் ரெண்டாவது கிரண் புக்கில் உள்ள அந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின் சால்விங் மூணாவது கால்குலேஷன் ட்ரிக்கு நாலாவது என்ன பண்ணணும்னா மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் இந்த நாலு இதையும் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் ஷியோராக உங்களால் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் ரொம்பவே இம்பார்ட்டன் ஓகேவா இப்போ மேக்ஸோட சிலபஸ் பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம் தெரியுமா இது எல்லாம் மேக்ஸோட சிலபஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் இந்தந்த சாப்டர்ஸ்ல இருந்து வரும்ன்றதா பார்க்கலாம் நீங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம் தெரியுமா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் சிலபஸ் அதை கவர் பண்ணுங்க டைம் அண்ட் ஒர்க் பைப் அண்ட் சிஸ்டன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஓகேவா இதுல ஒரு கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ல கேட்பாங்க இருபத்தஞ்சுல ஒரு கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்தா வரும் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் போட் அண்ட் ஸ்ட்ரீமு ட்ரெயினோட ஸ்பீடு இதெல்லாம் வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க பர்சன்டேஜ் இதுல இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதுல இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் மிக்சர் அண்ட் அலிகேஷன் இதுல இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஆவரேஜ் ஏஜி இதுல இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து ஒன்னுல இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் இந்த இருந்து வரும் இந்த இது பார்த்தீங்கன்னா இது அரித்மேட்டிக் சிலபஸ் ஓகேவா இது அரித்மேட்டிக் சிலபஸ்

ட்ரிக்னாமெட்ரி ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாப்பிக்லருந்து மூணு கொஷின் கேட்பாங்க டேட்டா இன்டர்பிரேஷன் அதாவது ஒரு சார்ட்டு கொடுத்துட்டு இந்த சார்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதிலேருந்து உங்களுக்கு நாலு கொஸ்டின் ஷியோர் சார்ட்டாக இந்த எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா இந்த ரெண்டு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் தெரியுமா இந்த ரெண்டு டாப் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் மேக்ஸோட சிலபஸ் நீங்கள் ஒரு ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க இதில் ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகேவா ஸோ அதை பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு மூணு மாசத்துக்குள்ள நாலு சப்ஜெக்ட் உடைய சிலபஸையும் கவர் பண்ணுங்க ஓகேவா அதுக்கான ஐடியாவும் இந்த வீடியோட எண்டில் தாரோம் இது மேக்ஸோட இது மேக்ஸோட சிலபஸ் பார்த்துட்டோம் மேக்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் கிளீனா ஃபாலோ பண்ணுங்க ஷியோரா டுவெண்ட்டி ஃபைவ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது உறுதி ஓகேவா இந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மந்த் எடுக்கும் எவ்வளவு நாள் படிக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஃபுல்லா பாருங்க ஓகே அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷ்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி ஓகேவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க கொஸ்டினை கிராமர் ஒகாபிலரி ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அகை யூடியூப் கிளாஸஸ் பார்க்கலாம் இல்லைனா நம்மளோட ஆப்பில் இங்கிலீஷ் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதை பார்க்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு புக்கு ப்ரிஃபர் பண்ணி அந்த புக்கை சூஸ் பண்ணி அந்த புக்கை படிக்கலாம் புக்ஸும் நாம் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஓகே ஸோ புக்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே ஸோ இந்த நாலு புக் இந்த நாலு புக்குமே தி பெஸ்ட் புக்கு நீங்கள் இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா ஓகேவா முதல் புக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் அரிகாண்டோட எஸ்பி பக்ஷி புக்கு இந்த புக்கில் உள்ளதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது ஒரு தி பெஸ்ட் புக்கு நீங்க ஒக்காபுலரியில இருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அத சிலபஸ்ல பார்க்கலாம் ஒக்காப்ளரியிலேயே நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் சினான மேண்டனம்ல நான் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா நீங்க இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி இந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் ஒகாபிலரிக்கு தி பெஸ்ட் புக்கா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் காமன் எரர் அதாவது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல எரர் ஸ்பாட்டிங் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா அந்த டாப்பிக்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கிராமர் படிச்சிருக்கணும் கிராமரோட ரூல் வந்து இங்கே படிப்பீங்க அந்த ரூலை படிச்சுட்டு இந்த புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு புக்கு எம்பி பப்ளிகேஷனுடைய ஒரு புக் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்றோம் தெரியுமா அதே மாதிரி இங்கிலீஷில் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ நான் இங்கிலீஷோட சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துலாம் ஓகேவா ஓகே ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கிராமரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த கிராமரில் ஒவ்வொரு கிராமரோட ரூல்ஸையும் நீங்கள் தரவாக ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த எஸ்பி பக்ஷியோட இந்த புக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த புக்கில் உள்ள கிராமர் ரூல்ஸை மட்டும் படித்து அதை மட்டும் ரிவிஷன் பண்ணி அதில் படித்ததை இந்த புக்கில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும் கிராமர்ல இருந்து கேட்கக்கூடிய கொஷின நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது கிராமருக்கு அது ஒக்காபுலரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வேர்ட் பவர் மேடிசி இந்த புக் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டக்கூடிய ஒக்காப் அதையும் நீங்க படிக்கலாம் இன்னொன்று டெய்லி ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் நியூஸ் பேப்பர் படித்தே ஆகணும் இந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் எந்த நியூஸ்னாலும் படிக்கலாம் ஆனால் எடிட்டோரியல் படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நியூஸ் பேப்பர் இப்போ வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதில் எடிட்டோரியலில் ஒரு சின்ன காலம் இருக்கும் இந்த இடத்துல ஓகேவா லெஃப்ட்டில் எடிட்டோரியல் மேலே போட்டிருக்கோம் இங்கே ரெண்டு காலம் இருக்கும் இந்த ரெண்டு காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை ஒரு நியூஸை நீங்கள் படிச்சுருங்க அதை படித்து அதை நீங்கள் படிக்கும்போது சில வேர்டு நோட் பண்ணுவீங்க தெரியுமா அந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் இது ரெண்டாவது அந்த பேரா இன்னைக்கு இந்த பேரா படிக்கிறீங்கன்னா அந்த பேராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அரை மணி நேரம் போகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் படிக்க தேவையில்லை வெறும் அரை மணி நேரம் போதும் அரை மணி நேரம் இந்த பேராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றத அதை நல்லா டூ ஆஃப் எதுக்கு போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிகேஷன்ல கேட்கக்கூடிய அத்தனை கொஷினையும் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் இந்த லைன்ஸ்லாம் படித்து வேர்டு நோட் பண்றீங்களா அதை டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க ஒகாபுலரியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஒகாபுலரியில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு மூணு வழி மொதல் வழி வேர்ட் பவர் மேடிசியை படிச்சிருங்க ரெண்டாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் அந்த எடிட்டோரியல் செக்ஷன்ல இதை படிங்க மூணாவது ப்ரீவியஸ் இயர் கொஷன் வேர்ட் பவர் மேடிசி கட்டாயம் நான் படிக்கணுமா சார் அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஓகே வேர்ட் பவர் மேடிசியோட வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும் அதை பாருங்க ஓகேவா அடுத்தது ரீடிங் காம்பரேஷன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க ரீடிங் காம்பரேஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ்டு பிராக்டிஸ் எஸ்பி பக்ஷியோட புக் அந்த புக்க நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது சிஜிஎலோட கடைசி அஞ்சு வருஷ கொஸ்டின் நீங்க கட்டாயம் சால்வ் பண்ணி பார்த்தே ஆகணும் சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் ஓகேவா சோ சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றவங்க சிஜிஎலோட அஞ்சு வருஷம் சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்றவங்க சிஹெச்எஸ்எலோட அஞ்சு வருஷம் அதை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா

இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் எக்ஸ்பி பக்சியில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க போதுமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்க போதுமானது சின்னனு மேண்டனே ஸ்பெல்லிங் இதுக்கு நீங்கள் வேர்ட் பவர் மேடிசி படிக்கிறது ரொம்பவே சூப்பர்வான ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும் ப்ளஸ் எடிட்டோரியல் இதுவும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும் அடுத்தது கிராமர் கிராமருக்கு எக்ஸ்பி பக்ஷியில் உள்ள ரூல்ஸை மட்டும் படித்து அதை நல்லா ரிவிஷன் பண்ணி மிரர் ஆஃப் காமன் எரர் அந்த புக்கில் உள்ள இதில் உள்ள கிராமர் ரூலை படித்து இதில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும் அதுல மிரர் ஆஃப் காமன்லையும் சில இம்பார்ட்டன்ட் ஈஸி மெமரிஸ் ட்ரிக்கு கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சிங்கனாலே போதும் கிராமர்ல எத்தனை கொஷின் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் கிராமர்ல பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எங்க எரர் இருக்குன்னு கேட்பாங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துல கேப் இருக்கும் அதுல எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கேட்பாங்க அது ரெண்டு கொஸ்டின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு இதுக்கு மேலே வேற என்ன போட்டால் கரெக்டாக வரும்ன்றத கேட்பாங்க அது ரெண்டு கொஷின் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அதுலேருந்து ஒரு கொஷின் இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா ரொம்பவே ஈஸி இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஓகேவா அடுத்தது கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பேரா ஜம்பிள் ஓகேவா இந்த கிளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது ஒரு ஃபுல் பேரா இருக்கும் ஓகேவா ஒரு பேராவில் அஞ்சு இடம் கேப் விட்டு இருக்கும் அந்த அஞ்சு இடத்த ஃபில் பண்ணணும் அதான் கிளாஸ் டெஸ்ட்டு அண்ட் பேரா ஜம்பிள் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கிளாஸ் டெஸ்ட்லேருந்து அஞ்சு கொஸ்டின் கட்டாயம் கேட்டே தீர்வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அந்த அரை மணி நேரம் நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா ஓகே ஸோ இங்கிலீஷோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபர்ஸ்ட்டு யூடியூப் கிளாஸு இல்லனா நம்மளுடைய கிளாஸஸ் இல்லனா புக்கு இதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மூணுத்தையுமே சூஸ் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் நீங்கள் படிச்சுக்கிட முடியாது சிலபஸை கட்டாயம் முடிச்சுக்கிட முடியாது ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தே படிக்க போகிறேன் இல்லைனா நம்மளோட கிளாஸ் பார்த்து படிக்க போகிறேன் இல்லைனா புக்கை பார்த்து படிக்க போகிறேன் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா பண்ணிவிட்டு ரெண்டாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கிராமர் படிக்கிறத மிரர் ஆஃப் காமன் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்தது ஒகாபிலரி படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த எப் எம்பி பப்ளிகேஷன் சொல்லி அந்த புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மூணாவது எம்டி பப்ளிகேஷன் புக்கை கம்ப்ளீட்டாக அட்ட டு அட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் மினிமம் சீஜலாக இருந்தாலும் சரி சிக்சலாக இருந்தாலும் சரி மினிமம் மூணு டைம் ஆகுது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் தரவு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் அந்த புக்கை ஓகேவா இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெஸ்ட் போட்டு பார்க்குறது அது மோ டெஸ்ட் கடைசியாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஜென்ரல் இன் இன்டெலிஜென்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங் தான் ஓகேவா ரீசனிங்கோட சிலபஸை கவர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஓகேவா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரீசனிங் இந்த மாதிரி சாப்டர்லேருந்து கேட்பாங்க ஆனால் ரொம்பவே ஈஸி ரீசனிங்கோட சிலபஸை நீங்கள் வெறும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தே நீங்கள் கவர் பண்ணலாம் யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் நம்மளோட யூடியூப் சேனல்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ரீசனிங் கிளாசஸ் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா யூடியூப் நம்மளோட ஆப்லேயும் ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும் அதையும் நீங்க பார்க்கலாம் ஏதாவது ஒன்றை பார்த்து ரீசனிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுருங்க நீங்க ரீசனிங்கோட சிலபஸை வெறும் பத்து நாள் மட்டுமே செலவழித்து ரீசனிங்கோட சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட முடியும் ரீசனிங்கோட சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரணோட எஸ்எஸ்சி ரீசனிங் இந்த புக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும் இந்த புக் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது பிடிஎஃப் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அந்த பிடிஎஃப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகேவா டெய்லி சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் ரீசனிங்கை வரைக்கும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரீசனிங்கில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது புதுசாக ஏதாவது சால்விங் மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எதெல்லாம்ங்கிறது உங்களுக்கு நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணும்போது தெரியும் அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரெகுலராக ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா டெய்லி கட்டாயம் ரீசனிங்க்கு ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தே ஆகணும் ஓகேவா இந்த புக் வச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் அஞ்சு வருஷம் இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிஹெச் அஞ்சு வருஷம் பேப்பர் அந்த பேப்பரில் செக்ஷனல் போட்டு பார்த்து ஆகணும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் ரீசனிங்கில் ஃபுல் மார்க்லாம் இருக்கலாம் ரீசனிங்கில் பெருசாக எல்லாம் ஒன்றுமே கிடையாது சிலபஸ் முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்க மோர் தென் என் ஆஃப் டுவெண்ட்டி ரீசனிங் எடுத்துடலாம் ஓகேவா ரீசனிங்கோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அனலஜி இதுல இருந்து மூணு கொஷின் கேட்பாங்க பிளட் ரிலேஷன் இதுல ஒரு கொஸ்டின் சிலாகிசம் இதுல ஒரு கொஷின் கேட்பாங்க கிளாக் அண்ட் கேலண்டர் இதுல இருந்து இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க இல்லைனா கொஷினே கேட்க மாட்டாங்க மிரர் இமேஜி வாட்டர் இமேஜி எம்பீடட் இமேஜி டிரான்ஸ்பரண்ட் இமேஜி நெக்ஸ்ட் இமேஜ் இந்த டாபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க கியூப் அண்ட் டைஸ் இதுலருந்து ஒரு கொஷின் கட்டாயம் கேட்பாங்க கோடிங் டி கோடிங் இதுலருந்து நாலு கொஷின் கேட்பாங்க மிஸ்ஸிங் நம்பர் இதுல இருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க கிளாசிபிகேஷன் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க வென் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதாவது பிளஸ் மைனஸ் மாத்தி போடுறது இல்லைன்னா கேப் இருக்கும் அந்த இடத்துல இந்த இந்த சைனை போட்டு ஆன்சர் பண்ணுங்க இந்த மாதிரி கேட்பாங்க அது ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் சீரீஸ் கம்ப்ளீஷன் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா மிஸ்ஸிங் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் இதுல மிஸ் ஆயிருக்க நம்பரும் கேட்பாங்க ஒரு பாக்ஸு இதில் எயிட்டு டுவெண்ட்டி செவனு சிக்ஸ்டி ஃபோரு இதில் என்ன வரும் இந்த மாதிரியும் கேட்பாங்க ஓகேவா அது மிஸ்ஸிங் நம்பர் கேட்டகரியில் வந்து வரும் இதான் ரீசனிங்கோட கூட செலவு அடுத்தது ஜென்ரல் அவர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க் எக்ஸாம் இதில் நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது மார்க் கவர் ஆயிடும் ஓகேவா மிச்சம் உள்ள ஐம்பது மார்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறத நினச்சி பயம் பயப்படாதீங்க ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எப்பவுமே அன்பிரடிக்டபிள் தான் ஓகேவா நீங்கள் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் நம்ம சிலபஸ்லேயே பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு கம்மியான டைம் கொடுத்தாலே போதும் ஈஸியாக நம்ம இந்த மூணு சிலபஸையுமே கவர் பண்ணிட முடியும் இந்த மூணு சிலபஸுக்கும் நம்ம ந ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நிறைய மார்க் எடுக்க முடியும் ஆனால் ஜென்ரல் அவர்னஸை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியது நிறைய வரும் நம்ம படித்ததுல சம்டைம் கொஷினே கேட்காம போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங்க்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்காக ஜென்ரல் லவுனஸ்ஸை படிக்காமல் இருக்கணுங்கிறதும் நான் சொல்லலை ஜென்ரல் லவுனஸில் என்ன படித்தா நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேவா சிஜிஎல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்கள் டியர் ஒன் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு டியர் டூவோட பேப்பரையும் செக் பண்ணி பார்த்து அதில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு லெவலுக்கு ஏற்றாப்பில் டியர் டூக்கும் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறோன்னா டிஎர் டூக்குங்கிறது தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது கிடையாது டிஎர் டூங்கிறது உங்களுக்கு கொஷினாக லெவல்ஸ் தான் இதாகுமே தவிர்த்து டிஎர் டூவில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக வருமே தவிர்த்து நீங்கள் டிஎர் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ ஜென்ரல் லெவனர்ஸோட இதை பார்க்கலாம் ஓகே ஜென்ரல் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியோகிராஃபி எக்கானமி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இத்தனை டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேவா ஓகே ஜென்ரல் ஆனர்ஸ்க்கு நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் கிளாஸஸ் பார்த்து படிக்கலாம் இல்லனா நம்ம ஆப்ல ஜென்ரல் அவர்னஸ்க்கு தனியா கோர்சஸ் இருக்கு அதுல ஜாயின் பண்ணி படிக்கலாம் இல்லனா புக் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே புக் தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்றது அந்த புக்கை நீங்க அட்டை டு அட்டை தெரவ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அந்த புக் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஜென்ரல் அவர்னஸோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா யூடியூப் கிளாஸஸ் இல்லைனா நம்மளுடைய கிளாஸஸ் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லைனா புக் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் டைம் ஆஃப் ரிவிஷன் பண்ணணும் டெய்லி ரிவிஷன் பண்ணணும் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அண்ட் எல்லா சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை தான் படிக்கணும் புக்ஸை பார்த்தோ இல்லை ஆன்லைன் பிடிஎஃப் பார்த்தோ இல்லை யூடியூப் சேனலை பார்த்தோ நீங்கள் படிக்கக்கூடாது அதில் கிளாஸஸை பார்த்து அதில் கைப்பட நோட்ஸ் எடுத்து அதை தான் படிக்கணும் மல்டிபிள் டைம் ஆஃப் ரிவிஷன் ஏன்னா ம் நிறைய படிக்கிறனால ஈஸியா மறக்கும் எவ்வளோத்துக்கு அவ்வளவு ரிவிஷன் பண்றீங்களோ அவ்வளோ தான் ஜென்ரல் நிறைய மார்க் எடுக்க முடியும் டெய்லி ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கிற கிளாஸஸ் பாக்குறது கிளாசஸ் ரெண்டாவது நோட்ஸ் மூணாவது ரிவிஷன் இந்த மூணுத்தையும் நீங்க சைக்கிள் மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜென்ரல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கீரனோடைய இந்த புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கொஷின்ஸையும் படிச்சாகும் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் கொஸ்டின் டுவெல் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரில் இந்த புக்கில் இருக்கும் அந்த புக்கில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கணும் ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் ஆகும் ஓகேவா ஜென்ரல் ஹவர்னஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு யூடியூப் பார்த்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னால் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது நான் புக் வாங்கி படிக்கலான் இருக்கேன்னா நீங்கள் இந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த புக்கில் தரவா எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கு மட்டுமே நீங்கள் நல்லா படித்து நிறைய டைம் ரிவிஷன் பண்ணாலே போதும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த லைன் ஒன்ல கொடுத்துட்டு தெரியுமா இது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் கவர் பண்ணி இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நடப்பு நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்துலாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு மூணுலேருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க இருந்து ரெண்டு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்பாங்க ஜியாகிராஃபிலேருந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க கெமிஸ்ட்ரிலருந்து ஒன்றிலிருந்து ரெண்டு கொஸ்டின் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸ்டாட்டிக் ஜிகே அதாவது ரிவரு டேமு டான்ஸு ஃபெஸ்டிவலு நேஷனல் பார்க்கு சிஎம் அண்ட் கவர்னர் இதுல இருந்து உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் கேட்பாங்க மிஸ்டலேனியஸ் அதாவது இதரங்கிற மாதிரி அதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அஃபைர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்பாங்க ஓகேவா ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுனா கரண்ட் அஃபேர்ஸை நீங்க கடைசியா வச்சுக்கோங்க உங்க எக்ஸாம்க்கு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னுல இருந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணா போதும் உங்களோட எக்ஸாம் மந்த் எப்போவோ அதுக்கு முன்னாடி ஆறு மாசம் ஓகேவா இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய எக்ஸாம் டிசம்பர்லனா நீங்க டிசம்பர்ல இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும் ஓகேவா அதாவது இப்ப ஜான் பெப்ரர் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் உங்களுடைய எக்ஸாம் ஜூலைலனா நீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஆறு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிக்கிறதுனா எக்ஸாம்ஸ்க்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் டெய்லி கரண்ட் அவைஸ் பார்க்க வேண்டாம் அது வேண்டாம் ஓகேவா டெய்லி கரண்ட் அவைஸ் வேண்டாம் மந்த்லி கரண்ட் அவைஸ் படித்தா போதும் நம்ம யூடியூப் சேனலில் மந்த்லி கரண்ட் அவைஸ் போதுவோம் அதை மட்டும் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணாலே போதும் ஷியோராக நீங்கள் நிறைய மார்க் கரண்ட் அவைஸில் எடுக்க முடியும் ஓகேவா கரண்ட் அவைஸில் அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் கட்டாயம் கேட்பாங்க கரண்ட் அவைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மந்த்லி வைஸ் கரண்ட் அவைஸ் நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம் அதை நீங்க பார்த்தா போதும் ஓகேவா ஓகே ஸ்டடி பிளான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் எப்படி படிக்கிறது எனக்கு ஸ்டடி பிளான் ஒன்று எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இது எதுவுமே தெரில ஒரு ஸ்டடி பிளான் தாங்க ஓகே நீங்கள் முதல்ல ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா என்னன்னா நீங்கள் மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டான சிலபஸ் முடிச்சாகணும் ஓகேவா மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டான சிலபஸ் முடிச்சாகணும் இது உங்களுடைய டார்கெட் ஸ்டடி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் செல்ஃபாக நீங்களாக உட்காந்து என்ன படிக்கிறீங்களோ அது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வெறும் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதன் மூலமாகவோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதன் மூலமாகவோ யாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிட முடியவே முடியாது ஓகேவா நான் ஆஃப்லைன் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிருக்கேன் ஆன்லைன் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் தானே கிடையவே கிடையாது நீங்க செல்ஃப் ஸ்டடி என்ன பண் எவ்வளவு நேரம் பண்றீங்களோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸாக தரும் ஓகேவா நீங்க இந்த சிலபஸ் கவர் பண்ற சொல்றேன் தெரியுமா யூடியூப் வீடியோ நம்மளோட கிளாஸ் வீடியோ இதெல்லாம் பார்க்கற சொல்றது தெரியுமா இது தனி நீங்க செல்ஃபாகவே நாலு மணி நேரம் படிச்சாகணும் செல்ஃப் ஸ்டடி டெய்லி மினிமம் செல்ஃப் ஸ்டடி யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதே ஆஃப்லைனில் நான் கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறது அதில் நோட்ஸ் இருக்கிறது அது செல்ஃப் ஸ்டடியில் ஆட் ஆகவே ஆகாது நீங்க தனியாக உட்காந்து நீங்களாக படிக்கிறது அது நாலு மணி நேரம் கொடுத்து ஆகணும் இந்த நாலு மணி நேரத்தில் நீங்கள் யூடியூப்ல பார்த்ததா இருக்கட்டும் ஆன்லைன்ல படிச்சதா இருக்கட்டும் நம்மளோட கோர்சஸ் இல்லைன்னா வேற யாரோடைய கோர்சஸா இருக்கட்டும் ஆஃப்லைன்ல படிச்சதா இருக்கட்டும் அங்கே நீங்க படித்து நோட்ஸ் எடுப்பீங்க தெரியுமா அதை இந்த நாலு மணி நேரத்தில் நீங்க படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு தான் இந்த நாலு மணி நேரம் அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டடி யூடியூப் வீடியோ ஆஃப்லைன் கோச்சிங் அது செல்ஃப் ஸ்டடி கிடையாது ஓகேவா ஓகே டெய்லி ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க செல்ஃப் ஸ்டடிக்கு டெய்லி ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க செல்ஃப் ஸ்டடிக்கு நான் மினிமம் நாலு மணி நேரம் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் நீங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் இந்த நாலு மணி நேரங்கிறது தொடர்ச்சியா உட்காராதீங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கேப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் செல்ஃப் ஸ்டடி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் சிலபஸ்லாம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டர் இன்னொரு சப்ஜெக்ட்ல இன்னொரு சாப்டர் அதை எடுத்துக்கிட்டு அந்த சாப்டரை நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருந்தாலும் சரி ஆஃப்லைன் கோச்சிங் படிச்சிருந்தாலும் சரி ஆன்லைனில் படிச்சிருந்தாலும் சரி அதில் நோட்ஸ் எடுத்து திருப்பிங்க தெரியுமா அந்த நோட்ஸை கான்செப்டை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அந்த கான்செப்டை நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் போதும் நாலு சப்ஜெக்ட் படிக்காதீங்க நான் சொல்கிறது சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கான மொதல் மூணு மாதம் ஓகேவா மொதல் மூணு மாதம் இந்த மொதல் இதுக்கு தெரியுமா நாலு மணி நேரம் படிக்கிறது இது எக்ஸாம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க டெய்லி நாலு மணி நேரம் செல்ஃப் ஸ்டடிக்கு ஒதுக்கி ஆகணும் ஓகேவா ஓகே ரெண்டு சப்ஜெக்ட் டெய்லி எடுத்துக்கோங்க ஓகேவா அதுல அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு சாப்டர் எடுக்காதீங்க ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க அந்த சாப்டருடைய கான்செப்ட நல்லா கவர் பண்ணுங்க அதை நோட்ஸ் எடுத்து அதை இந்த நாலு மணி நேரத்துல படிச்சு முடிச்சிங்க ஓகேவா ஓகே இதுதான் ரெண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க நோட்ஸ் எடுங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃப்லை பாருங்க சண்டே என்ன பண்ணணும்னா மண்டே டு சாட்டர்டே படிச்சிருப்பீங்க தெரியுமா அதை கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணணும் ஒவ்வொரு நாளோட தொடக்கத்துல மண்டே படிக்கிறத டியூஸ்டேயோட காலையில ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும் டியூஸ்டே படிக்கிறத வெனஸ்டேயோட காலையில ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும் வெனஸ்டே படிக்கிறத தேர்ஸ்டேயோட கால ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும் ஒவ்வொரு நாளோட தொடர்ச்சியில முந்தின நாளோடைய படிச்சதை ரிவிஷன் பண்ணணும் சண்டே கம்ப்ளீட்டான ரிவிஷன் பண்ணணும் சண்டே இன்னொரு வேலை என்னன்னா அந்த வாரம் படிச்சதை நீங்களே ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் ஓகேவா அது ஒன்று அடுத்தது வாரத்துக்கு வாரம் டார்கெட் வச்சுக்கோங்க இந்த வாரம் நான் மூணு மாதம் சிலபஸ் கவர் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ மூணு மாதம் நான் சிலபஸ் கவர் பண்ண போகிறேன் வாரம் ஒன்று வீக் ஒன் வீக் ஒன்னுல நான் இந்தந்த இதெல்லாம் கவர் பண்ண போகிறேன்ட்டு வீக்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க டே ஒன் வாரம் ஏழு நாள் இருக்கு ஏழாவது நாள் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் டே ஒன் டே ஒன்னு சப்ஜெக்ட் ஒன்னு சப்ஜெக்ட் டூ டே ஒன்ல நான் ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் கரெக்டா டெய்லி சப்ஜெக்ட் ஒன்னுல நான் இந்த சாப்டரு இந்த சப்ஜெக்ட் படிக்கப் போறேன் டே ஒன்ல ரெண்டாவது சாப்டரா ரெண்டாவது சப்ஜெக்டா நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் இந்த சாப்டர் கவர் பண்ண போறேன் இப்படி ஆறு நாளைக்கும் நீங்க மொதல் நாளை சண்டேயோட நைட்டு ஆறு நாளைக்கான ஒரு சிலபஸை கவர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர் ப்ராப்பர் ஷெடியூல் இல்லைனா எக்ஸாம் தலகியில் நின்னாலும் கிளியர் பண்ண முடியாது ஷெடியூல் இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லை இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேன்ற அந்த பிளானே இல்லைன்னா நீங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி எவ்வளோ ரூபாய் கொடுத்து படித்தாலும் சரி எத்தனை புக்ஸ் படிச்சிருந்தாலும் வச்சிருந்தாலும் சரி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிடவே முடியாது ஓகேவா ஸோ ப்ராப்பர் ஷெடியூல் வேணும் ப்ராப்பர் ஷெடியூல் ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க இந்த ஒன் வீக் சூப்பராக படிச்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா அன்னையோட நைட் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க பிடிச்ச விஷயம் ஏதாவது செய்யுங்க பிடிச்ச மூவி இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஏன்னா இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம் கரெக்டாக ஸோ அது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனாக மாறிடும் ஸோ ஆறு நாள் படிச்சிருக்கோம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் இனியோட நைட் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்க போறேன் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்த வாரம் இந்த வேலை முடிச்ச உடனேதான் அந்த ஒரு எனக்கு பிடிச்ச வேலையை பார்ப்பேன்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே கம்ப்ளீட்டான சிலபஸ் முடித்த உடனே மோக்ட் போட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க மூணு மாதம் கம்ப்ளீட்டான சிலபஸை முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறம் மாசத்துக்கு நா வாரத்துக்கு ரெண்டு மோக்ட் கட்டாயம் போட்டாகணும் சிலபஸ் முடிச்சதுக்கு வாரத்துக்கு ரெண்டு மோக் டெஸ்ட் மாசத்துக்கு எட்டு மோக் டெஸ்ட் கட்டாயம் போட்டு பார்த்தே ஆகணும் ஓகேவா அடுத்தது கன்சிஸ்டன்சி இன்னைக்கு படிக்கிற நாளைக்கு படிக்கல அப்படி இருக்கவே கூடாது கன்சிஸ்டண்டா நீங்கள் படிச்சாகணும் ஏன்னா கன்சிஸ்டண்டா படிக்கிறீங்க அப்புறம் வந்து ஆகும் பார்க்கணும் டெய்லி படிக்கும் போது ஒரு நாள் நீங்க படிக்க வேண்டாம் நினைச்சாலும் உங்களுக்கு படிக்க தோணும் அந்த இது வரும் கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒன்று எக்ஸாம் ப்ரிப்ப கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமும் கிடையாது ரொம்பவே ஈஸியான விஷயமும் கிடையாது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஓகே ஸோ ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் சிஜிளாக இருக்கட்டும் சிஹெச்எஸ்எலாக இருக்கட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு எட்டு மாதம் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டிசிப்ளின் செல்ஃப் ஃபோக்கஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன் தெரியுமா இது எல்லாமே இந்த மூணு விஷயத்துல கவர் ஆயிருக்கும் இது சொல்லிட்டு வந்துருமா வீக்லி டார்கெட் செட் பண்ணுங்க அதுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க டிசிப்ளின் கன்சிஸ்டண்டா டெய்லி படிங்க எட்டு மாசம் நான் சொல்லியிருக்கேன் மூணு மாசத்துல கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணுங்க மிச்சம் இருக்கும் தெரியுமா அஞ்சு மாசம் இந்த அஞ்சு மாசத்துல பிராக்டிஸ் ரிவிஷன் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு டவுட் வரும் இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் எப்போ வைப்பாங்க டீயர் ரிசல்ட் எப்போ வரும்ன்ற ஒரு டவுட் இருக்கும் அதை இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ அது கட் ஆஃப் பார்க்கறது இதை பார்த்துட்டு கட் ஆஃப்லாம் பார்க்கலாம் ஓகேவா இந்த எக்ஸாம் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நோட்டிபிகேஷன் விட்டு அஞ்சு மாதத்துல எக்ஸாம் வச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எக்ஸாம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச்ல வச்சாங்க அஞ்சு மாசம் சிஜிஎல் டுவெண்டி டுவெண்ட்டியும் அப்படிதான் டிசம்பர்ல நோட்டிஃபிகேஷன் விட்டு மே மாசம் எக்ஸாம் வைக்கிறதா இருந்துச்சு கோவிட்டால போஸ்ட்பாண்ட் ஆச்சு கோவிட் வரலனா எக்ஸாம் கட்டாயம் வச்சிருப்பாங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு மாசம் கேப் வந்து உங்களுக்கு கட்டாயம் உண்டு அஞ்சு மாசம் கேப் கட்டாயம் தருவாங்க ஆனா இந்த அஞ்சு மாசம் மட்டுமே படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா வாய்ப்பு பிப்டி கிளியர் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் ஓகேவா ஆனா இந்த அஞ்சு மாசத்துல உங்களால நிறைய மார்க் எடுக்க முடியாது கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம் ஆனா நிறைய மார்க் எடுக்க முடியாது எப்பவுமே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுனாலே கட் ஆஃப் கிளியர் பண்ணா வேலை கிடையாது கட் ஆஃப விட பத்துல இருந்து பதினஞ்சு மார்க் நீங்க அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நீங்க ஃபைனல் செலக்ஷன் வரைக்கும் போக முடியும் இல்லைனா நீங்க கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் சரி நீங்க அடுத்த லெவல்ல உங்களை கழிச்சு தட்டிடுவாங்க ஓகேவா இதுதான் ஸ்டடி பிளானிங் வார வாரம் பிளான் வச்சுக்கோங்க மூணு மாசத்துக்கு மூணு மாதத்தில் சிலபஸ் முடிக்கிற மாதிரி வார வாரம் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் கிளாஸஸ்ஸு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் இது தனி இதை தவிர்த்து நாலு நேரம் செல்ஃப் ஸ்டடிக்குன்றதை கொடுங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எப்படி படிக்கணுங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்து அதை படிங்க பிடிஎஃப் புக்கை வச்சு தயவு செஞ்சு படிக்காதீங்க கைப்பட நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்

ஜென்ரலுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைனை இது டி ஒன் ஓகேவா டியர் ஒன் உடைய கட்டா ஓபிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸு எஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் எஸ்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி செவனே இபிள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் சிஹெச்ட்டா முடிஞ்சது லாஸ்ட்டாக முடிஞ்சது சிஹெச் கட்டா பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி நாற்பத்தொன்னு ஓபிசிக்கு நூற்றி முப்பத்தொம்போது எஸ்சிக்கு நூற்றி நாற்பது நாலு எஸ்டிக்கு நூற்றி எட்டு இடபிள் நூற்றி பதினேழு இது கட்டா ப்ரீவியர் இருந்தவங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா

அப்போ ஒரு எக்ஸாமோட கட் ஆஃப் கூட ஒரு எக்ஸாமோட கட் ஆஃப்மா கிடையவே கிடையாது எதை வச்சு தென் அந்த பேட்டர்ன் வச்சு வரும் ஓகேவா வேகன்சி கொஸ்டினோட லெவல் அந்த அந்த வருஷம் வேக்கன்சி என்ன மாதிரி இருக்கு அதை வச்சும் கொஷினோட லெவல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதை வச்சு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க சார் நான் ஃபஸ்ட் அட்டம்ல ப்ரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்கு நான் எவ்வளோ மார்க் எடுத்தால் கட் ஆஃப்னால் க்ளியர் பண்ண முடியும் எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் சிஜிஎல்ல நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்து டிஎர் ஒன் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் சிஹெச்எஸ்சில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் கட் ஆஃப் க்ளியர் பண்ண முடியும் ரொம்பவே சிம்பிள் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நூறு கொஸ்டின் கேட்குறாங்க கரெக்டாக ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் ஓவராலாக இரநூறு மார்க் கரெக்டாக நீங்கள் எழுபது கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கணும்

இயர் ஒன்ல எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணி இருக்கணும் ஓகேவா இது தவிர்த்து நார்மலைசேஷன் இருக்கு நீங்க நிறைய மார்க் எடுக்கலாம் நம்மளோட கையில் இருக்கிறது எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணணும் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ண எவ்வளவு நூத்தி மார்க் வரும் நார்மலைசேஷன் வரும் சோ நூத்தி மார்க்குக்கு கூட தான் போகுமே தவிர்த்து குறைய வாய்ப்பே கிடையாது சோ ஈஸியா உங்களால கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிக்கிட முடியும் ஓகேவா சோ எழுபது மார்க் கரெக்டா அட்டன் பண்ணணும் அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் ஓகேவா வேகன்சி ஓகே

கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு இதை விட கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா நீங்க என்னோட மார்க் எழுபது மார்க்குங்கிற ஒரு போங்க ஓகேவா கிளியர் பண்ணிக்கிட முடியும் ஓகேவா இதை பார்த்தாச்சு அஞ்சு மாசம் எடுக்கும் இப்போ சின்ன அட்வைஸ் இவ்வளவு நேரம் பாத்திருக்கீங்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கறது கரெக்டா அட்வைஸ் முதல் அட்வைஸ் நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க நான் சொன்னேன் நோட்டிபிகேஷன் வந்து அஞ்சு மாதத்தில் எக்ஸாம் ஆனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பெரிய போஸ்டிங் போகணுன்னா நிறைய மார்க் எடுக்கணும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு அஞ்சு மாதம் பத்தாது அதனால் எட்டு மாசமா தேவை ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் டவுட் இருக்கும் என்ஆர்ஐ சிடியில் வருமா இல்லை உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா நிறைய டவுட் இருக்கும் யார் கண்டெக்ட் பண்ணாலும் சிலபஸ் நைன்டி பர்சன்ட் சிலபஸ் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான் வரும் அதனால் நீங்கள் எஸ்எஸ்சியோட சிலபஸை வச்சு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிஇடிங்கிற ஒரு எக்ஸாம் வச்சாலும் புது சிலபஸ் வந்தாலும் ஒரு பத்து பர்சன்ட் தான் வேரி ஆகும் அந்த பத்து பர்சன்ட் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம் ஸோ அதனால எஸ்எஸ்சியோட சிலபஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் நான் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் நிறைய மார்க் எடுத்து எனக்கு ஏஎஸ்ஓ வேணும் மினிஸ்டனல் அஃபேஸ் வேணும் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வேணும் டபிள்ஏஓஓஓஓஓஓஓஓஓஓ வேணும் நான் அந்த போஸ்ட்டுக்கு தான் ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் க்ளியர் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் சிலபஸ் கவர் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தப்பெல்லாம் சரி பண்ணி நிறைய மார்க் எடுக்க முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப்புக்கு போக முடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டு அஞ்சு மாதம்னா டைம் கிடையாது நிறைய மார்க் எடுக்க முடியாது அடுத்தது சிலபஸ மூணு மாசத்துல முடிச்சிருங்க நீங்க ஆஃப்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன்ல படிச்சாலும் சரி ஆன்லைன்ல படிச்சாலும் சரி யூடியூப் பார்த்து படிச்சாலும் சரி புக்கை பார்த்து படிச்சாலும் சரி மூணு மாசத்துல சிலபஸ கவர் பண்ணிக்கோங்க மூணு மாசத்தை சிலப மூணு மாசத்தை தாண்டாம பாத்துக்கோங்க சிலபஸ் கவர் பண்ணது ஏன்னா மூணு மாசத்துல சிலபஸ் முடிச்சாதான் மிச்சர மாசத்துல உங்களால பிராக்டிஸ் நிறைய பண்ண முடியும் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாதான் தப்ப சரி பண்ண முடியும் எங்க தப்பு வருதுன்னு அது சரி பண்ணாதான் எக்ஸாம்ல மார்க் நிறைய எடுக்க முடியும் நீங்க எந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் ஒரு வருஷம் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுவோம் ஆறு மாசம் சிலபஸ் கவர் பண்ணுவோம் ஆறு மாசம் ஷெட்யூல் அப்படிப்பட்ட ஒரு வருஷம் ஷெட்யூல் இந்த மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா ஏன் சொல்றோன்னா இந்த எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெறும் கோச்சிங் மூலமா மட்டுமே உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது ஓகேவா கோச்சிங் மூலமா மட்டுமே உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது நான் சொன்னது தான் மூணு மாதம் சிலபஸ்க்கு மட்டும் கோச்சிங் எடுத்துக்கோங்க அதை தவிர்த்து கோச்சிங் தேவை கிடையாது நீங்க ப்ராக்டிஸ் பண்றது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதனால எந்த ஒரு கோச்சிங் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் சரி நீங்க சிலபஸ் எவ்வளவு மாசத்துல முடிக்கிறாங்க பார்த்துக்கோங்க மூணு மாசத்துக்குள்ள முடிக்கிறாங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆறு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் எடுக்கணும் அதில் ஜாயின் பண்ணிக்கிடாதீங்க ஓகேவா வேலிடிட்டி உங்களுக்கு ஒரு வருஷம் ஆறு மாதம் தருவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் சிலபஸ் உங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள முடிச்சாங்க ஓகேவா ஓகே அடுத்தது செல்ஃப் ஸ்டடி நீங்கள் படிக்கிறதுல தான் நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா இல்லை இல்லையாங்கிறது இருக்குது நீங்கள் படிக்கிறது தான் முடிவு பண்ண போகுது நான் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறேன் நான் இந்த ஆஃப்லைன் இது படிக்கிறேன் நான் இந்த யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் செல்ஃபாக என்ன படிக்கிறீங்க அதுதான் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போது நான் வந்து எந்த இதையும் தப்பாக சொல்ல சூப்பவா டீச் பண்ணாங்க ஆனால் நீங்கள் அதை மட்டுமே பார்த்தா உங்களால் என்ன இருக்குன்னா ஸோ இவ்வளோதான் ஈஸியா இவ்வளோதான் நான்றதை நிற்பீங்களே தவிர நீங்கள் செல்ஃபாக படிக்க மாட்டீங்க செல்ஃபா படிக்காதப்போ என்ன வரும்னா எக்ஸாம் எழுதி வந்தோடனே இது நம்ம கிளாஸில் டீச் பண்ணாங்க ஆனால் நமக்கு ஏன் சால்வ் பண்ண முடியலங்குற அந்த இடத்துக்கு ஒரு ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை செல்ஃபாக படிக்கவே இல்லை அதுதான் மெயினான ஆகும் செல்ஃப் ஸ்டடி ரிவிஷன் மட்டும்தான் சக்ஸஸை தரும் வேற யாருமே உங்களுக்கு சக்ஸஸை தர முடியாது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுனா நீங்கள் செல்ஃபாக படித்தா மட்டும்தான் உண்டு ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிஜிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயிலாக எதுவும் தேவைப்படுதுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதில் டீட்டெயிலாக போகிறேன் ஓகேவா சிஜிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் நம்ம நம்மளுடைய ஆப்ல அவைலபிளாக இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன் இதுதான் நம்ம ஆப்போட நேம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான தனி கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கோர்சஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த கோர்சஸ் வேணும்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கு அதன் மூலமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் சாட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு அதன் மூலமாகவும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் எதுவும் இருக்குங்க பட்சத்தில் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் காலேஜ் முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேவா